Teddyfoods.com, ஆறு வகையான மாம்பழங்கள் இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணுறாங்க, வாங்க என்ஜாய் பண்ணுங்க. ப்ளஸ் இரும்புலான சமையல் பாத்திரங்களை வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, சமையா போகுது, ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் போக இம்போர்ட்டட் ஃபுட் ஐட்டம்ஸ் அதையும் வந்து வாங்கி நமக்காண்டி சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இது வந்து மூணு ஸ்பெஷல், ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ சாமி ஸ்கொயர் விசஸ் துருவ நட்சத்திரம், அதாவது விக்ரம் விசஸ் விக்ரம், இந்த மனுஷன் யார் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு சமீபமாக வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ண வந்து டைம் கிடச்சிது, அப்போ தான் புரிஞ்சுது. இடையில வந்து ஒரு பாட்டு பாடினேன், அப்படி ஒரு ஒரு இடத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பாடி காமிச்சார். நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கருக்கான வாய்ஸ் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது, தன்மையான பேச்சு, இதெல்லாம் வந்து ஏன் அந்த மனுஷன் வந்து இவ்வளோ பெரிய ஆக்டராக இவ்வளோ ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கார் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுதுங்க. இப்போ இந்த ரெண்டு ட்ரெய்லர் ரெண்டுமே வந்து பயங்கர எக்ஸ்ட்ரீம். ஒன்று சாமி ஸ்கொயர் வந்து உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி எல்லா பக்கமும் வந்து பயங்கரமாக வந்து ஓட்டு ஓட்டுன்னு ஓடுறாங்க, நான் சாமி இல்லை பூதம், அதே மாதிரி வந்து நான் வந்து தாய் வயிற்றில் பிறக்கல பேய் வயிற்றில் பிறந்தேன் அப்படிங்கிற டைலாக்ஸ் எல்லாம் வந்து ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஆடியன்ஸ் எல்லா பக்கமும் ரீச் ஆனாலும் இன்னொரு வகையில் மீமை போட்டு தாலி தாலின்னு தாளிக்கிறாங்க. சரி என்னடா அப்படின்ட்டு அப்படி கண்ணு முழிச்சு அப்படி பார்க்குறதுக்குள்ளே துருவ நட்சத்திரம் வந்து டீசர் வருது. கௌதம் மேனன் சாரும் வந்து டீசர் மேலே டீசர் விட்டுட்டே இருக்காரு, ஆனால் இந்த டீசர் ரொம்ப ஸ்பெஷல், அது பார்த்தீங்கன்னா அப்படி லீக் ஆகுது. இதுக்கு ரெண்டுக்கு கம்பேரிசனில் விட என்னென்னாங்க, சினிமாவோட பியூட்டி, தமிழ் சினிமாவோட பியூட்டி அதுதான். என்னென்னா கிரியேட்டரை தான் வந்து ஆக்டரை வந்து உருவாக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு இதை தாண்டி வந்து உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் தேவையில்லை. இதுக்குன்னு வந்து நான் சாமி ஸ்கொயரை கீழேயோ துருவ நட்சத்திரம் தூக்கியே பிடிச்சி பேசலை, ஆனால் வித்தியாசத்தை மட்டும் பாருங்களேன். நீங்கள் வந்து சாமி ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேடி பிடிச்சி எடுத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஷார்ட்ஸே வந்து ஒரு 10-15 ஷார்ட்ஸ் இருக்குது, ஆனால் துருவ நட்சத்திரத்தில் அவங்க மெனக்கிட்டு இருக்கிறத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த விக்ரம் வர்றப்போ அப்படி ஹெலிகாப்டர் மேலே போகிறப்பெல்லாம் அந்த ஷார்ட் ஈஸிங்க, நமக்கு வந்து கண்ணுக்கு பார்க்குறதுக்கு குளிர்ச்சியாக இருக்குது, ஆனால் அதை எடுக்கிறதுக்கு சினிமட்டோகிராஃபர் மனோஜ் பரமஹம்சா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் அப்படிங்கிறது ஆண்டவனுக்கே வந்து வெளிச்சம். இது சொல்லப்போனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கெட்ட வார்த்தை போட்டு ஒரு டீசர் ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா, பயங்கரமாக ஃபேமஸாக, அந்த டீசர் அப்படிங்கிறது வந்து எத்தனை நாள் எடுத்தாங்க தெரியுங்களா, ஜஸ்ட் ஒன் டேயில் எடுத்த டீசர் அது. ஆக்சுவலாக அன்றைக்கி டீசர் எடுக்க ஐடியாவே அவங்க போகல, ஆனால் அன்னைக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு போனது, ஆக்சுவலாக ஃபோட்டோ ஷூட் மாதிரி பண்ணுறக்கு போன இடத்தில் ஒரு ஐடியா வந்து டீசர் எடுத்தது. இதில் ரெண்டு விஷயத்துலேயும் தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, சைமல்டேனியஸாக விக்ரம் வந்து சாமியிலையும் நடிச்சிருக்கார், சாமி ஸ்கொயர்லேயும், அதே மாதிரி துருவ நட்சத்திரத்திலையும் நடிச்சிருக்கார். இந்த மனுஷன் எவ்வளோ டெடிக்கேட்டட் அப்படின்னா, அதாவது வந்து டைரக்டரோ இல்லை வந்து ப்ரொடியூசரோ வந்து நீங்கள் இப்படி இந்த கெட்டப் அதெல்லாம் சொல்கிறது இல்லையா, இவர் அதெல்லாம் தாண்டி போயிட்டார். ஒரு டைரி ஒன்று வச்சுருக்கார், டைரி ஒன்று வச்சுக்கிட்டு இவ்வளோ, அதாவது துருவ நட்சத்திரம் ஹேர் ஸ்டைல் அப்படின்னு வச்சுருக்கார், டிஎன் ஹேர் ஸ்டைல் அப்படின்னு போட்டு அதுக்கீழே இத்தனை சென்டிமீட்டர், இது இது இங்கெங்கே இருக்குது அப்படின்ட்டு அளவெடுத்து உள்ளே வச்சுருக்கார் அப்படின்னு கேள்விப்படுறேன். அதே மாதிரி துருவ நட்சத்திரத்திற்கான காஸ்டியூம்ஸ் அப்படிங்கிறது, அந்த காஸ்டியூம்ஸில் மேக்ஸிமம் நம்ம பார்க்குற காஸ்டியூம்ஸ் எல்லாமே அவர் பர்சனலாக இந்த கேரக்டர் இப்படி நடந்தால் எப்படி இருந்தால் அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணது. அப்போது ஒரு மனுஷன் நடிப்பை தாண்டி சினிமாவுக்கு வாழ்ந்தான்னா என்ன பண்ணுவான் அப்படிங்கிறத இதோட நீங்கள் வந்து ஒரு எடுத்துக்காட்டு வந்து நம்ம சொல்லவே முடியாது, அதுதான் முன்னாடி வருது. அண்ட் துருவ நட்சத்திரம் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, சினிமட்டோகிராஃபி கரெக்டாக இருந்ததுன்னா அந்த படம் எங்கே போகும் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளுங்க. அந்த படம் அந்த டீசர் ஃபுல்லாக எடுத்து பாருங்கள், ஃப்ரேம் பை ஃப்ரேம் பாருங்கள், ஒரு ஃப்ரேம் கூட வந்து டோன் மாதிரியே இருக்காது, ஒரு அப்படி போயிட்டு வராது, இது வேறு மாதிரி படமாக இருக்குது அப்படின்னு தெரியாது, ஒரே மாதிரி போகும். அதுதான் சினிமட்டோகிராஃபியோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் எடிட்டிங், எடிட்டிங் வந்து அப்படி இந்த பேக்ரவுண்ட் அந்த வாய்ஸ் வர்றதுக்கு ஏற்ற மாதிரி அப்படி எடிட்டிங் சர 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 சரனு மாறுது. இதெல்லாம் என்னென்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, கௌதம் மேனன் சாருக்கு வந்து காசு வந்து அவர் நினைக்கிறப்பெல்லாம் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறத நான் ஹாப்பி படுறேன். ஏன்னா இது என்னடா அது பைத்தியார மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு, ஏன்னா அவருக்கு எல்லாம் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா ரொம்ப லேவிஷாக ஒரு படம் எடுத்திருப்பார், ஆனால் அவர் ஃப்ரம் த ஹார்ட்டில் ஒரு படம் எடுத்திருப்பாரா எனக்கு தெரில. இந்த காசு பிரச்சனை இந்த குறுகியது அப்படிங்கிறப்போ இருக்கிறத வச்சுட்டு வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கௌதம் மேனன் நிற்கிறது வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இருக்கிற காஸ்ட் அண்ட் குரூப் பாருங்கள், இருக்கிறவங்கள தான் யூஸ் பண்ணியிருக்காரு, ஆனால் அந்த எடிட்டிங்லையும் அந்த ப்ரெசன்டேஷன்லையும் அந்த டயலாக்லையும் அது ஏதோ ஒரு இன்டர்நேஷ்னல் படம் மாதிரி தெரியுது. நீங்கள் அங்கே வந்து எல்லாம் நோன் ஆர்டிஸ்ட் பயங்கர எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட்டை போட்டிருக்கலாம், ஆனால் அந்த எஃபெக்ட் என்ன வரணுமோ அதை இதுலேயும் கொண்டு வந்துடுறாரு. அங்கே காரணம் என்னென்னா அந்த பட்ஜெட் கன்ஸ்டன்ட் அப்படிங்கிறது. ஸோ கர நல்லது அப்படிங்கிற மாதிரி பட்ஜெட் கன்ஸ்டன்ட்டும் நல்லது போல. இன்னொரு பக்கம் சாமி ட்ரெய்லர், சாமி ட்ரெய்லர் பார்க்குறப்போ ஒரு விஷயம் மட்டும் புரியுது என்னென்னா, பாபிஸ்மாவுடைய கேரக்டர் அப்படிங்கிறது வந்து பெருசாக பேசப்படும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஆனால் அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ என்னென்னா, ஒரு செட்டன் இது வரைக்கும் வந்து போர் அடிக்கவே இல்லைங்க. எங்கே பிசுறுது அப்படின்னா ரெண்டு பேரும் மாறி மாறி பஞ்சு டயலாக் பேசுகிறப்ப தான். ஸோ பஞ்சு டயலாகுகள் இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா, அந்த பழைய பஞ்சு ஆனால் சாமியில் பேசுகிற பஞ்சு டயலாக் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சென்ஸ் இருக்கும், ஆனால் இந்த இங்கே பேசுகிற பஞ்சு டயலாக் அப்படிங்கிறது இன்றைக்கி மெஜாரிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அந்த மீம் கல்ச்சருக்குள்ளே கொண்டு வந்தங்காட்டிக்கு லைட்டாக அப்படி திருகினாலும் வந்து இன்றைக்கி கலாச்சுடுற அந்த ஒரு மூடில் தான் வந்து இருக்காங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி பிரச்சனை, அதுதான் வந்து அந்த பஞ்சு டயலாகை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுறது.
ஆனால் ஒரு விஷயங்க என்னென்னா, தமிழ் சினிமாவோட பெக்யூலியாரிட்டி அதுதான். இந்த டீசரை வைத்து, இந்த ட்ரெய்லரை வைத்து, இந்த படம் இத்தனை 100 கோடி ரூபா பண்ணும், இது அப்படி தான் பண்ணும் அப்படின்லாம் கெஸ் பண்ணோம்னா அங்கே நாம் வந்து அடிமுட்டால் ஆயிடுவோம். ஏன்னா ஹரிசார் ட்ரெய்லர்லாம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ட்ரெய்லர்லாம் பார்த்தீங்கன்னா, இதே ஈக்குவலாக நிறைய ட்ரெய்லர்லாம் வந்திருக்கு. சுமாராக இருக்கும், டிஎஸ்பி சார் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருப்பாரு, அந்த மனுஷன் என்னென்னு தெரில, தமிழுக்கு வரும்போது மட்டும் ஒரு நாச் கம்மியாக போயிடுறார். ஏன்னா அந்த பக்கம் போயிட்டு வந்து ரங்கஸ்தலம்லாம் பார்த்தா பிச்சு மேஞ்சிருக்கார் பேக்ரவுண்ட் மியூசிக்கு, என்ன ஆகுதுன்னு தெரில. ஆனால் வெறும் இந்த டீசரை வைத்து, ட்ரெய்லரை வைத்து சாமி ஸ்கொயரை வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணோம்னா நாம் தப்புன்னு வந்து நாம் நினச்சிக்கணும். ஏன்னா அந்த டீசர் ரீச் ஆகிருக்கிறது பெருசாக ரீச் ஆகிருக்கு. அண்ட் இன்னொன்று, கமர்ஷியல் ஆடியன்ஸ் என்ன லைக் பண்ணுவான், இன்னொன்று படத்துக்குள்ளே என்ன இருக்குது, சீன்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாதுங்க. ஸோ இது எங்கே வேணால் ரைட் கார்டை தட்டி அப்படி தூக்குனாலும் தூக்கிடுவோம் படம். இன்னொரு பக்கம், துருவ நட்சத்திரத்தை நம்ம ஓவர் எஸ்டிமேட்டும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அங்கேயும் அதே தான், நமக்கு வந்து கரெக்டாக மீட்டர் போய், இது வந்து என்னென்னா, ஒரு சில படங்கள்லாம் என்னென்னா, இந்த ஒரு எலைட் படங்கள்லாம் என்னென்னா, அந்த ஹைஃபை ஆடியன்ஸோடு சேர்ந்துடுறது, அதாவது அதோட தங்கிறது அப்படிங்கிறது அதோட மிகப்பெரிய மைனஸ் ஆயிடுது. எஸ்பெஷலி கௌதமேன் படங்கள். ஏன்னா அவர் எக்ஸலண்ட்டாக படங்கள் பண்ணியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா, சிட்டி செங்கல்பட் அதை தாண்டி, மல்டிப்ளெக்ஸ் அதை தாண்டி வந்து சின்ன சின்ன ஏரியாக்களில் வந்து ரீச் ஆகிறது அப்படிங்கிறது வந்து இல்லாமல் போன நிறைய படங்கள் வந்து இருக்குது. ஸோ இதை வச்சுக்கிட்டு, அதான் அந்த டீசரை வச்சுக்கிட்டு வந்து நம்ம இடப்பட முடியாது. ஆனால் ரெண்டும் ஒன்றே ஒன்று காட்டுது, விக்ரம் அப்படிங்கிற ஒரு மனுஷன் எவ்வளோ வெர்சட்டைலான ஒரு மனிதன் அப்படின்ட்டு. ஏன்னா துருவ நட்சத்திரம் நடிச்சுட்டு ஒரு 2 நாள் கேப்பில் வந்து சாமியில் நடித்த காலங்கள்லாம் உண்டு விக்ரம். ஆனால் ரெண்டு பேரையும் பாருங்கள், ரெண்டு பேர் மனுஷங்க மாதிரி நிற்கிறாங்க. அவருடைய வயசுக்கு, அவருடைய எனர்ஜிக்கு, அதாவது அதிலெல்லாம் ஒரு 50% நமக்கு அந்த வயசில் இருக்குமா அப்படிங்கிறது நான் என்ன கேள்வி கேட்டுக்கிறேன். இது எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவுடைய ஒரு கொண்டாட்டம், இதுதான் தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய முரண். இதில் ரெண்டுலேயும் வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் இருக்குது. என்னென்னா, சாமி ஸ்கொயராக நீங்கள் பார்க்குறது ஒரு பக்கா கமர்ஷியல் பிஸ்னஸ். நாம் என்ன நினச்சிட்ருப்போம், என்னங்க இப்படி சொல்லிட்டாங்க, டீசர் வந்து ஒரு 10 பேர் மீம் போட்டாங்க, அதங்காட்டி பெருசாக போகுது நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. இன்னார டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் ப்ரொடியூசர்ஸும் அந்தந்த ஏரியாவில் இருக்கிற லோக்கல் தியேட்டர்ஸும் இன்னார அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு இருப்பாங்க. நாங்கள் துருவ நட்சத்திரம் நம்ம என்ன நினச்சிட்ருப்போம், இன்றைக்கி சாயங்காலம் பூரா விற்று போயிடும், செம்மையாயிரும் அப்படின்னு நாம் நீங்கள் நினச்சிட்ருப்போம். ஆனால் பல பேர் யோசிச்சு யோசிச்சு தான் வந்து சைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் சினிமாவுடைய, சினிமா பிஸ்னஸ்னுடைய பெக்யூலியாரிட்டி. பட் விக்ரம் அப்படிங்கிற ஒரு பெரிய கலைஞர் ஜெயிக்கிறப்போ பார்க்குறக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுங்க. உங்கள் கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட்டுகளாக வெளியிடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.